மோட்ரு நல்லா ரன் ஆகி ஓடிட்டுருக்கு. டெஸ்டிங் பார்த்துக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். எம்பிஎம் ரீவைண்டிங் ஒர்க்ஸ் முத்து பாண்டி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஓப்பனல் மோட்ரு ஃபுல்லாக வைண்டிங்கெல்லாம் பண்ணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். மோட்ரு வைண்டிங் பண்ணுற வீடியோ, இந்த ஸ்டார் கனெக்ஷன் பண்ணுற வீடியோலாம் நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அதையும் பாருங்கள். அதோட தொடர்ச்சி தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மோட்டரில் மேலே இந்த ஊக்கு இதெல்லாம் ஃபிட் பண்ணிடுவோம். எதுக்காக இந்த ஊக்குன்னா, இதில் தான் நம்ம கயர் கட்டி உள்ளே இறக்குறதுக்கும் தூக்குறதுக்கும் பயன்படும். இதில் இந்த ஊக்குலையும் கட்டிட்டு நம்ம சென்ட்ரலையும் நம்ம பாடியிலையும் கயர் கட்டி தான் உள்ளே இறக்குவோம். அப்போ தான் நம்ம சர்வீஸ் ஏதாவது பண்ணும்போது இல்லை ரிப்பேர் பார்க்கும்போது நம்ம மோட்டரை வெளியில் தூக்க முடியும். அடுத்து இந்த பேக்கில் சீட்டிங் பிளேஸில் இந்த மாதிரி பேஸ்ட்டை நல்லா போட்டுருவோம். எதுக்காக இந்த பேஸ்ட் போடுறோம்னா, தண்ணி லீக்கேஜ் எதுவும் ஆகக்கூடாது. ஏன்னா அது பிவிசி வயர்னால தண்ணி உள்ளே நம்ம ஊற்றின தண்ணி ஃபுல்லாமே காயில் ஃபுல்லாக அப்படியே நிற்கணும். அப்போ தான் ஹீட் இது ஆகாது, காயிலும் பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தண்ணி உள்ளேருந்து தண்ணி வெளியில் வரவும் கூடாது, வெளியில் இருக்க தண்ணி உள்ளேயும் போகக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் மோட்ரு நல்லா லைஃப் இருக்கும். அடுத்து த்ரெட்டுக்கெலாம் நம்ம கிரீஸ் வச்சுருவோம். அப்போ தான் நம்ம போல்ட்டு நட்டு டைட் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ ரோட்டரை நம்ம பேக்கிலேருந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிடுவோம். இப்போ இந்த பேக்கில் வர்ற இந்த நாலு போல்ட்டு, கால்ரை கால் போல்ட்டை நம்ம உள்ளே டைட் பண்ணிடுவோம். ஆப்போசிட் ஆப்போசிட் போட்டு தான் டைட் பண்ணணும் எப்போயுமே. அப்போ தான் கரெக்டாக சென்டர் ஏறும். ஏன்னா இதை நம்ம தட்டி எதுவுமே ஏற்ற முடியாது, பாடி உடஞ்சி போயிடும். அந்த போல்ட்டு டைட்டில் தான் எப்போயுமே இதை டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாலு சைடுமே நம்ம போல்ட்டை போட்டுட்டு டைட் பண்ணோம்னாவே சீட்டிங் பிளேஸ் கரெக்டாக செட்டிங் ஆகி நின்றுக்கிறோம். ஆப்போசிட் ஆப்போசிட் டைட் பண்ணாவே கவர் போய் அந்த கரெக்டாக அந்த சீட்டிங் பிளேஸில் உட்காந்துக்கிறோம். நாலு போல்ட்டையுமே நல்லா டைட் பண்ணியாச்சு. பேக் சைடு ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் சைட்லேயும் அந்த சீட்டிங் பிளேஸில் இந்த பேஸ்ட்டை போட்டுக்கிறோம். அதான் நம்ம தண்ணி லீக் ஆகாமல் இருக்கும். பேஸ்ட்டை ஃபுல்லாக கரெக்டாக அந்த சீட்டிங் பிளேஸ் ஃபுல்லாகவே நல்லா போட்டுடணும். போட்டுட்டு அடுத்து இந்த கால்ரை கால் த்ரெட்டுக்கு இந்த மாதிரி ஏறு இடத்துக்கெலாம் கிரீஸ் வச்சுருவோம். அப்போ தான் நம்மளுக்கு போல்ட்டு ஃப்ரீயாக அதில் டைட் ஆகும். இந்த ஃப்ரண்ட் சைடு கவரை ஃபிட் பண்ண போகிறோம். இந்த கவர் வந்து இது பேக் சைடு ஃபிட் பண்ண மாதிரி தான், நம்ம இது போல்டு டைட்லேயே தான் நம்ம ஏற்றி சீட்டிங் பிளேஸில் சென்டர் பண்ணி நிப்பாட்டணும். எனக்கு கவரில் ஃப்ரண்ட்டில் தட்டுறதுக்கு மாதிரி எந்த இதுவுமே இதில் இருக்காது. அந்த நீல ஸ்டட்லேயும் நீல போல்ட்டில் பேரிங் இல்லைன்னா பெரிய நட்டு ஏதாவது போட்டு டைட் பண்ணி நாலு சைடுமே போட்டு நம்ம கவரை ஏற்றி நம்ம சீட்டிங் பிளேஸில் உட்கார வச்சுக்கிறணும். நம்ம ஃப்ரண்ட் கவரையும் நம்ம சேர்த்து தட்டி ஏற்றும்போது அது நம்மளுக்கு மாட்டுறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் புஷ் கவரை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம போல்டு டைட்டில் ஏற்றி நம்ம வச்சிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்து த்ரஸ்ட் பேரிங்கி இந்த பேக் கவர் ஃப்ரண்டில் வர்ற அந்த கார்பன் கவர் மாட்டுறதுக்கு எல்லாம் சரியாக இருக்கும். நாலு நீல போல்ட்டையுமே ஆப்போசிட் ஆப்போசிட் நம்ம டைட் பண்ணோம்னா கவர் நம்ம சீட்டிங் ஆயிரும். பார்த்தாவே தெரியும் கவர் நல்லா சீட்டிங் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த போட்ட அந்த போல்ட்டை ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக கழட்டிடுவோம். கழட்டிட்டு காற்று த்ரஸ்ட் பேரிங்கி மாட்டிடுவோம். கவர் நல்லா சீட்டிங் ஆகிடுச்சு. நம்மளுக்கு சாப்பிட்டுமே சென்டர் கிடச்சனால நல்லா ஃப்ரீயாக தான் ரொட்டேட் ஆகும். இந்த பொடி காற்று த்ரஸ்ட்டு காற்று இந்த த்ரஸ்ட்டு பேரிங் உட்கார இடத்துல இந்த காற்று காடு இருக்கும். அந்த இடத்துல இந்த பின்னை போட்டுட்டு த்ரஸ்ட்டு பேரிங் மாட்டிடுவோம். இந்த த்ரஸ்ட்டு பேரிங் வந்து ரெண்டு சைடுமே நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸ்டெப்பு இது கனமாக எதுவுமே இல்லை, ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம இந்த த்ரஸ்ட்டு பேரிங்கி எந்த சைடுனாலும் போட்டுக்கலாம். ஒவ்வொன்றில் ஒன் சைடு மட்டும் திக்னஸ்ஸாக நம்மளுக்கு காடி எதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம உள்பக்கம் வர்ற மாதிரி போடுற மாதிரி இருக்கும். இது ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம எப்படினாலும் போட்டுக்கலாம். இந்த த்ரஸ்ட் லாக் நட்டு நட்டு வந்து ஆப்போசிட் த்ரெட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே நம்ம கலர் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்.
இதை டைட் பண்ணுறத பாருங்கள். நம்ம கலர் டைரக்ஷனில் தான் இதை டைட் பண்ணுறோம். நட்டை வந்து நல்லா ஃபுல் டைட் பண்ணுறதுக்கு நம்ம இம்பிளர் சைடில் ஸ்க்ரூ டிரைவர் ஏதாவது போட்டு நம்ம லாக் பண்ணிவிட்டு அதை தட்டி ஏற்றிட்டோம்னா நட்டு ஃபுல் டைட் ஆகிரும். நல்லா ஃப்ரீயாக இருக்குது, பிழையுமே நம்மளுக்கு சரியாக இருக்குது. ட்ரெஸ் பாருங்கள், நல்லா ஃப்ரீயாக சுற்றுது. சாஃப்ட்டுமே உள்ளே நல்லா ஃப்ரீயாக தான் போயிட்டு வருது. நம்ம இந்த ஃப்ரண்ட்டு இந்த கார்பன் இந்த கவரை போட்டோம்னா இந்தளவுக்கு பிளே இல்லாமல் நம்மளுக்கு குறையாரு, பிளே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இந்த த்ரஸ்ட் பேரிங் வந்து நம்மளுக்கு பிளேயை கம்மியாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கானு தான் நம்ம இதை போடுறது. இந்த சீட்டிங் பிளேஸ்லையுமே நம்ம பேஸ்ட்டை போட்டுக்கிடுவோம். இந்த சீட்டிங் பிளேஸ் இந்த கவர் எல்லாமே நல்லா எப்பயுமே நல்லா க்ளீன் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபிட்டிங் பண்ணும்போது கரெக்டாக ஃபிட்டிங் ஆகும், பிடிமானம் எதுலேயுமே இருக்காது. இது ரோட்ரோ இது கவர் எதுவும் பிரச்சனைனால பிடிக்காமல் கரெக்டாக ஃபிட் ஆயிரும். இந்த கவரை நம்ம அதோடய காடியில் உட்கார வச்சுட்டு நாலு அந்த நீல போல்ட்டையுமே போட்டு டைட் பண்ணிடுவோம். நாலு போல்ட்டையும் போட்டு நல்லா ஆப்போசிட் டைட் பண்ணி ஏற்றிட்டோம்னா இந்த கவர் இந்த மாதிரி நல்லா சீட்டிங் ஆகிக்கிறோம். நாலு போல்ட்டையுமே போட்டு நல்லா டைட் செக் பண்ணிட்டோம், ஃபுல்லாக சீட்டிங் ஆகிடுச்சு. அப்படி இந்த கேபிள் அப்புறம் போடுறோம். கேபிள் அப்புறம் போட்டு நல்லா உள்ளே நம்ம ஹோல்ஸில் இறுக்கி விட்டுறோம். இன்னும் வெளியிலேருந்து டஸ்ட்டு எதுவும் போயிடக்கூடாது. அடுத்து இந்த கேபிள் அப்பர் லாக் பூஸு அப்பறம் நல்லா மட்டமாக உள்ளே இறக்கி விட்டுருவோம். அடுத்து இந்த மேலே வர புஸ்ஸு நம்ம போட்டு நம்ம ஸ்க்ரூவை போட்டோம்னா சப்போஸ் வயர் இதை பிடிச்சி இழுக்கும்போது நம்மளுக்கு இல்லை லோடு எதுவும் ஆகும்போது நம்மளுக்கு கேபிள் எதுவும் உள்ளே ஜாயிண்ட் எதுவும் உருவிடாது. அதுக்காக அந்த புஸ்ஸை போட்டு லாக் பண்ணி நம்ம அந்த போல்ட்டை போட்டு டைட் பண்ணிடுவோம். இந்த புஸ்ஸு படுற அந்த 10 நம்பர் போல்ட்டையுமே ஃபுல்லாக டைட் பண்ணிடுவோம். மோட்டரு நல்லா ஃபுல்லாக ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து ஓப்பன்வெல் ஃபிட் பண்ணுற வீடியோ தான். மோட்டர் வைண்டிங் வீடியோ கனெக்ஷன் வீடியோலாம் தனியாக இருக்குது. பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்ல பயனுள்ள வீடியோவும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டு பித்தளை ஸ்க்ரூவையும் கழட்டிடுவோம். எதுக்காகனா தண்ணி ஊற்றுறதுக்காக தான் இந்த ஸ்க்ரூ போட்டிருக்கு. எப்போவுமே நம்ம தண்ணி ஊற்றும் போது ரெண்டு ஸ்க்ரூவுமே கழட்டி நம்ம தான் தண்ணி ஊற்றணும். ஏர் போகணும், அப்போ தான் தண்ணி ஃபுல்லாக உள்ளே வாங்கும். நம்ம ஒரு ஸ்க்ரூவை மட்டும் நம்ம தண்ணி ஊற்றணும்னா ஏர் போகாமல் நம்மளுக்கு தண்ணி உள்ளே இருக்க மாதிரியே காமிக்கும். ஆனால் தண்ணி வந்து உள்ளே போயிருக்காது. எப்போவுமே ரெண்டு ஸ்க்ரூ இல்லை ரெண்டு ஹோல்டு இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு தான் நம்ம ஓப்பனல் போர்வெல் எதுக்குமே நம்ம தண்ணி ஊற்றணும். அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றிட்டோம். இப்போ மோட்டர் வந்து லைனை செக் பண்ணிடுவோம். சீரியஸில் கண்டினியூட்டி இருக்குது, பாடி ஷார்ட் எதுவுமே இல்லை, சரியாக தான் இருக்குது. இப்போ மோட்டர் லைனை கொடுத்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஆர்ஐபி கேபிளில் ஏதாவது ரெண்டு வயரில் பேஸ் மோட்டரில் கொடுத்துட்டு டம்மியாக இருக்க ஒரு வயரில் கண்டென்சரையும் அது போக ஃபேஸ் அல்லது நியூட்ரலில் ஒரு வயர்லையும் டச் பண்ணோம்னா மாதிரி மோட்டர் நம்மளுக்கு நல்லா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி தான் நம்ம எப்பயுமே நம்ம செக் பண்ணணும். ஆனால் நம்ம சிங்கிள் பேஸ்லேயும் செக் பண்ணுறோம், 3 பேஸ்னால் நம்ம டைரெக்டாக 3 பேஸும் அப்படியே கொடுத்து நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். சிங்கிள் பேஸில் ஓட்டி செக் பண்ணி பார்க்குறதுக்கு கண்டென்சரை பயன்படுத்தி இந்த மெத்தட்லேயும் செக் பண்ணணும். மேலும் அடுத்த வீடியோவில் நல்லா பயனுள்ள தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.